உங்கள் வீட்டில் சப்பாத்தி மீந்து போச்சா? கவலையே படாதீங்க, அதை டேஸ்டியான ஃபுட்டாக எப்படி மாற்றுறதுன்னு பார்க்கலாம். இது ஒரு வாட்டி செஞ்சிட்டிங்கன்னா சப்பாத்தி மீந்து போகிறதுக்கு வரைக்கும் வெயிட் பண்ண மாட்டீங்க. இதுக்கோசரமே புதுசாக சப்பாத்தி செஞ்சு செய்வீங்க இந்த டிஷ்ஷை. சரி வாங்க என்னன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி லெஃப்ட் ஓவர் சப்பாத்தி, அந்த சப்பாத்தியை வந்து இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு சிசர் வச்சு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிங்கன்னா நூடுல்ஸ் மாதிரி அழகாக வந்துடும். இப்போ இதே மாதிரியே நான் எல்லா சப்பாத்தியும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இப்போ நான் காட்டின சைஸ் சப்பாத்தியில் மூணு சப்பாத்திக்கு ஒரு பெரிய வெங்காயம் ஒரு பெரிய தக்காளி யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஆறு சப்பாத்தி எடுத்துருக்கனால ரெண்டு பெரிய வெங்காயம் ரெண்டு பெரிய தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி, ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு காஞ்சதும் கொஞ்சம் கடுகு போட்டு பொரிய விடுங்க. கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணுங்கள். அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன் போட்டுருங்க. இப்போ ஆனியன் நல்லா வேகிறதுக்காக கொஞ்சமாக நான் சால்ட் ஆட் பண்ணுறேன். உப்பு சேர்த்தோம்னா கொஞ்சம் ஈஸியாக வெங்காயம் வதங்கிடும் சொல்லுவாங்க, அதுக்காக அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெண்டு ஸ்பூன் அது போடுங்க. போட்டுட்டு நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வாசம் போகிற அளவுக்கு, பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கிட்டு இப்போ நல்லா வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் போடுறேன். பெருசாக ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்க ரெண்டு தக்காளி ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் உங்கள் டேஸ்ட்டுக்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க, உங்களுக்கு ஏற்ற மாதிரி காரம் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து குழம்பு மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டு கொஞ்சம் வெறும் மிளகாத்தூள் போடுறேன். நீங்கள் கரம் மசாலா அந்த மாதிரி வீட்டில் இருக்க மசாலா ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா அந்த மேகி கூட வரும்ல, அதாவது நீங்கள் மேகி பேக்கெட்டுக்கு ஃப்ளேவர் வரும்ல அந்த ஃப்ளேவர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா இந்த தக்காளி எல்லாம் வதங்குற வரைக்கும் நல்லா மேஷ் பண்ணி விடுங்க. இப்போ நல்லா தக்காளி வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர மாதிரி இருக்குது. இப்போ நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்க சப்பாத்தியை போடுறேன். போட்டு இந்த மசாலாலாம் சப்பாத்தியில் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா வதக்கி விடுங்க. ஆல்ரெடி சப்பாத்திங்கிறதுனால ஆல்ரெடி வெந்துதான் இருக்குது, ஸோ ரொம்ப நேரம் வதக்கணும்னு இல்லை. மசாலா நல்லா வெந்ததே போதும். ஸோ இதை ஆட் பண்ணி நல்லா மசாலா உள்ளே இறங்குற வரைக்கும் ஃப்ரை பண்ணிவிட்டு லைட்டாக கொத்தமல்லி தூவி விட்டு இறக்கி சர்வ் பண்ணலாம். இப்போ இந்த ஸ்டேஜ் வெங்காயம் வதக்குற ஸ்டேஜ்லேயே நீங்கள் வேணும்னா பீன்ஸு கேரட்டு அந்த மாதிரி வெஜிடபிள் போட்டு பண்ணலாம். இல்லையா வெஜிடபிள்ஸ் விரும்பாதவங்க முட்டை ஆட் பண்ணிக்கலாம். எப்போனா அந்த வெங்காயம் வதக்குறவங்கள தக்காளி வெங்காயம்லாம் போட்டு அந்த ஸ்டேஜில் வந்து இந்த குட்டி குட்டியாக கட் பண்ண இந்த வெஜிடபிள்ஸோ இல்லை முட்டையோ ஆட் பண்ணி பண்ணால் அது ஒரு மாதிரி டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். பேச்சுலர்ஸ்க்கு முக்கியமாக ஈஸியான டிஷ்ஷு, ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பை.